வெல்கம் டு தமிழ் கியூர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்முடைய சேனல் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் இரவில் மட்டும் ஏன் கனமழை பெய்கிறது, இதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு வந்து ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் சிம்பிள் கிரியேட் ஆகும். ஸோ அந்த பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, நேற்றை வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ஏரிகள் வந்து நிரம்பிருச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சென்னை முழுவதும் வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படுப்போது, அதனால் சீக்கிரமாக வந்து எல்லோரும் இடத்த காலி பண்ணிட்டு வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகுங்க அப்படின்னு சமூக வலைத்தளங்களில் ரொம்ப நியூஸ் வந்து பயங்கரமாக பரவிட்டே வருது. ஸோ இது வந்து கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட் இன்றைக்கி காலையில் தான் வந்து அந்த மாதிரி அமைச்சர் வந்து பேட்டி எடுத்தாங்க. ஸோ எந்த ஒரு மனையும் வந்து நிரம்பலை, சாரி எந்த ஒரு ஏரியும் நிரம்பவே இல்லை. ஸோ அதுக்கு இன்னும் கொள்ளளவுகள்லாம் இருக்குது. ஸோ அதனால் யாரும் பயப்பட வேண்டாம், நாங்கள் அதுக்கு இது தேவையான ஆக்ஷன்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலமையில் இப்போ திடீர்னு இன்னொரு விஷயம் வந்து வைரலாக பரவிட்டு இருக்குது. சென்னையில் வந்து இரவில் மட்டும் ஏன் மழை பெய்யுது அப்படின்னு ஒரு தவறான ஒரு காரணத்தை வந்து பரவிட்டு வருது. ஸோ அது என்ன காரணம் அப்படின்னு நான் சொல்ல வரும்ல, பட் இதை பற்றின வந்து ரமணன் சார் வந்து ஒரு விளக்கம் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் ரமணன் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மழை வர்றதுக்கு ரெண்டு காரணம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா புயல், இன்னொன்று காற்றழுத்த தாழ்வு நிலை. இந்த ரெண்டு காரணத்துக்கும் உள்ள வித்தியாசம் தான் இன்றைக்கி இரவில் வந்து மழை பெய்யுறது காரணம். ஸோ பொதுவாக வந்து புயல் உருவாச்சு அப்படின்னா, புயல் உருவானால் காலையிலும் சரி இரவுலும் சரி எல்லா டைம்லையும் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒரு நாளிலேருந்து ஒன்றரை நாள் வரைக்கும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மழை பெய்யும். ஸோ எப்போ வந்து புயல் வந்து கரையை கடக்குதோ, அதாவது புயல் உருவாச்சுன்னா ஒரு நாள் ரெண்டு நாளில் வந்து கரையை கறந்துடும். ஸோ அப்படி கரையை வந்து கடக்கும்போது மழை வந்து ஆட்டோமேட்டிக்காக நின்றோம். ஸோ எந்த இடத்துல வந்து புயல் உருவாச்சோ அது சுற்றி உள்ள ஏரியாக்கள் வந்து மழை பெய்யும். புயல் வந்து கடலில் கடந்த பிறகு அந்த இடத்துல கம்ப்ளீட்டாக மழையே இல்லாமல் பழைய நிலைமைக்கு மாறிடும். ஆனால் இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை என்பது அப்படி கிடையாது. ஸோ இது டிஃப்ரெண்ட் ஃப்ரம் புயலில் உருவாத பொறுத்து. ஸோ இந்த மாதிரி காற்றழுத்த தாழ்வு நிலை வந்து எந்த அளவுக்கு வலுவாக ஆகிட்டே இருக்கோ அந்த அளவுக்கு வந்து மழைகள் பொழியும். இந்த மழை வந்து பார்த்திங்கன்னா பகலில் விட இரவு நேரங்கள் தான் அதிகமாக பொழியும். ஸோ இப்போ சென்னையில் உருவாகிருக்கிறது வந்து புயல் கிடையாது, சென்னையில் உருவாகிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா காற்றழுத்த தாழ்வு நிலை, வடகிழக்கு பருவநிலை. ஸோ இந்த காரணத்தினால தான் இரவு நேரங்கள் வந்து மழை பொழியதை தவிர வேறு சமூக வலைத்தளத்தில் பரவக்கூடிய தப்பான நியூஸ் வந்து யாரும் நினச்சி பயப்பட வேண்டாம். ஸோ உண்மையான காரணம் இது தான். ஸோ இந்த விஷயத்த மக்கள் எல்லாத்துக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு இப்போ தான் வந்து ரமணன் சார் அறிவிச்சிருக்காரு. உடனே நம்ம சேனலில் நம்ம வந்து போஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோவை உங்கள் தெரிஞ்ச நண்பர்கள் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேவையில்லாமல் அவங்க வந்து பீதி அடைய வேண்டாம். ஸோ மேலும் இது போல் பயனுள்ள தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.